புத்தசாசன அமைச்சில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மத விவகாரங்களுக்கான போலீஸ் பிரிவு முன்னிலையில் நாங்கள் ஏற்கனவே செய்திருந்த ஒரு முறைப்பாடு தொடர்பான மீள வலியுறுத்தலை இன்று போலீசாரிடம் வினவியிருந்தோம். அதாவது கடந்த வருடம் 2014 ஏப்ரல் மாதம் அளவில் நிப்பன் ஹோட்டலிலே ஜாத்திக பலசேனா என்ற ஒரு அமைப்பினர் வந்து இலங்கையில் சிறுபான்மையினருக்கு எதிராக பொது பலசேனா மற்றும் ஏனைய அமைப்புகளினால் நடத்தப்படுகின்ற இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராக பத்திரிகையாளர் மாநாட்டினை மேற்கொள்ள இருந்தனர். அதன்போது பலவந்தமாக நுழைந்து அச்சுறுத்துகின்ற விதத்திலே இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் நடந்து கொண்டதினை பரவலாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே காணக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பாக ஜாத்திக பலசேனா மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் கொழும்பு கொம்பஞ்ச வீதிய போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார்கள். அந்த முறைப்பாடு தொடர்பாக விசாரிப்பதற்கு பொது பலசேனாவிட ஞானசார தேரர் உட்பட ஏனையவர்கள் அழைக்கப்பட்டிருந்த போது போலீஸ் நிலையத்துக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்த அந்நபர்கள் வாக்குமூலம் கொடுத்துவிட்டு போலீஸ் நிலையத்துக்கு வெளியிலே வந்து இன்னும் ஒரு தடவை அச்சுறுத்தும் விதமாக, இஸ்லாமிய மதத்தை நிந்தனை செய்யும் விதமாக, குர்ஆனை நிந்தனை செய்யும் விதமாக, அதே போல் அந்த முறைப்பாட்டை செய்தவர்களுக்கு எதிராக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். அது தொடர்பாக மீண்டும் ஒரு முறைப்பாட்டினை செய்வதற்காக கொம்பஞ்ச வீதிய போலீஸுக்கு சென்றிருந்தோம். அந்த முறைப்பாடு உட்பட இரண்டு வழக்குகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது போலீசாரினர். அந்த வழக்குகள் ஆரம்ப கட்டத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதவான் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஏனைய மதங்கள் தொடர்பாக நிந்தனை செய்கின்ற கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிடுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது அது ஒரு பிணையின் நிபந்தனையாகவும் அமைந்திருந்தது. இருந்தபோதும் அன்றைய தினம் கூட கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு வெளியிலே வந்த இந்நபர்கள் மீண்டும் ஒரு முறை மதத்தினை நிந்தனை செய்யும் விதமாக கதைகளை சொல்லியிருந்தார்கள். அதில் குர்ஆனை அபகாசம் செய்கின்ற விதமாகவும் இலங்கையில் உள்ள எல்லா தென்னை மரங்களும் தூக்கு மரங்களாக மாறும் என்று கூற அச்சுறுத்தல் விடுக்கின்றதுமான கருத்துக்களை பகிரங்கமாக மீடியாக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அது தொடர்பான ஒரு சிடி உட்பட அந்த முறைப்பாட்டை மூன்று நபர்கள் கடந்த வருடம் இந்த போலீஸ் பிரிவிலே வந்து செய்திருந்த போதும் இதுவரை எந்த விதமான வழக்குகளும் அதுக்கு எதிராக தாக்கல் செய்யப்படவில்லை. அதன் அடிப்படையில் அந்த முறைப்பாட்டை செய்த துவான் உட்பட இன்று சட்டத்தரணிகள், சமூக ஆர்வலர்கள் வந்து நாங்கள் போலீசாரிடத்திலே அது தொடர்பாக அவர்கள் மேற்கொண்டிருக்கிற மேலதிக நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக இன்று வினவினோம். அதன்போது அவர்கள் சொன்னார்கள், அந்த முறைப்பாட்டினை நாங்கள் சிசிடிக்கு, அதாவது கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் இது தொடர்பாக மீண்டும் எங்களுக்கு எதுவும் அறிய தரவில்லை. எங்களால் நேரடியாக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. இருந்தபோதும் அடுத்த தினத்தில் அது தொடர்பாக நீதவானுக்கு தெரியப்படுத்ததற்கு தாங்கள் வினவியிருந்ததாக சிசிடியை குறிப்பிட்டார்கள். நாங்கள் சொன்னோம், அடுத்த தினத்தில் அது தொடர்பாக எந்த ஒரு விடயத்தை நீதவானினது கவனத்துக்கு கொண்டு வரவில்லை என்பதை நாங்கள் இன்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டினோம். அதனை அடுத்து அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி ஒன்றை தந்தார்கள். ஏற்கனவே பதியப்பட்ட ரெண்டு வழக்குகளும் ஏப்ரல் 27 கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வருகின்ற போது மேலதிகமாக செய்யப்பட்ட இந்த முறைப்பாடு தொடர்பாகவும் நீதவான் கவனத்துக்கு கொண்டு வருகின்ற அதே வேளையில் சிசிடி இனரை தொடர்பு கொண்டு மேலதிக வழக்கொன்றை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாட்டினையும் தாங்கள் செய்வதாக இன்றைய தினம் பொறுப்பு அதிகாரி வந்து எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தந்திருக்கின்றார்.